ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அன்பர்களே, வரக்கூடிய 8/11/22 செவ்வாய்க்கிழமை சந்திரகிரகணம் அன்று மத்தியானம் 2:39 மணிக்கு பிடிக்கக்கூடிய கிரகணமானது சாயங்காலம் 6:19 விடுகிறது. மத்தியமம் என்று சொல்லக்கூடிய டைம் 4:29, 4:30 என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது தர்ப்பணம் பண்ண வேண்டிய டைம் சூரிய கிரகணத்தில் எப்போவுமே பிடிச்சு உடனே பண்ணணும். இப்போ சந்திரகிரகணத்துக்கு விடுறபோது பண்ண வேண்டியது, அதாவது கிரகணம் விட ஆரம்பிக்கக்கூடிய டைம் 4:30 வச்சுக்கோங்க. ஸோ 4:30 மணிக்கு நீங்கள் தர்ப்பணம் பண்ண ஆரம்பிக்க வேணும். அப்போது நாளை காலுக்கு ஸ்நானம் பண்ணிட்டு வந்து கரெக்டாக உட்காந்துட்டேனா கரெக்டாக இருக்கும். 4:30 மணிக்கு மேலே நீங்கள் தர்ப்பணத்தை ஆரம்பித்து முடித்து விடுங்கள். முடித்ததுக்கப்புறம் 6:19, 6:20 வரைக்கும் காத்திருக்க வேணும். அதற்கு மேலே போய் வானத்திலே சந்திரனை பார்த்துவிட்டு அதற்கு பின்னாலே ஸ்நானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போஜனம் பண்ணலாம். பெரியோர்கள் அக்காலத்திலே கடைபிடித்த விஷயம், கிரகணம் படிப்பதற்கு 12 மணி நேரத்துக்கு முன்பிலிருந்தே சாப்பிட மாட்டார்கள். வைராக்கியம் உள்ளவர்கள் அதை பின்பற்றி கொள்ளலாம், முடிந்தவர்கள் அதை பண்ணிக்கொள்ளலாம். ஆனாலும் முடியாதவர்கள் என்று சில பேர் இருப்பார்கள் இல்லையே, அவர்களுக்காக சொல்லக்கூடிய விஷயம், முடிஞ்ச வரைக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்பாகவே சாப்பாட்டு விஷயங்களை எல்லாம் நிறுத்திக் கொள்ளுங்கள். அதாவது 2:39 கிரகணம் ஆரம்பம், ஒரு 10:30 மணி மேக்சிமம் 11 மணிக்கு மேலே சாப்பிட வேண்டாம். வழக்கமாக வயதானவர்கள், நோயாளிகள், கர்ப்பஸ்திரீகள், குழந்தைகள், பசி தாங்க முடியாதவர்கள், இவர்களுக்கெல்லாம் விதிவிலக்கென்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே முடிந்தவரை கிரகணத்திற்கு முன்னால் ஒரு 2.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த சாப்பாட்டு விஷயங்கள்லாம் முடித்து கொள்ளுங்கள். பின்பு அதுக்கப்புறம் 6:30 மணிக்கு மேலே ஸ்நானம் செய்துவிட்டு போஜனம் பண்ணலாம். மந்திர தந்திரங்களை பார்த்து செய்து கொள்ளுங்கள். தேவையான சாமான்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு தாம்பாளம் எடுத்து வச்சுக்கோங்க. ஆஜமனம் பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர், அது ஆஜமனம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், மற்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு பெரிய டம்ளர் தர்ப்பணம் பண்ணுறதுக்காக. அடுத்ததாக 3 பில் பவித்திரம் ஒன்றும், 3 பில் ஆசனம் போட்டுக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. அடுத்தது 3 பில் இடுக்கிக் கொள்ள 3 பில் வச்சுக்கோங்க. 3 பில்லில் பண்ணின புக்னம் 4 வேணும் எடுத்து வச்சுக்கோங்க. தட்டில் நேராக லெஃப்டில் ஒரு 3 தர்பை, ரைட்டில் ஒரு 3 தர்பை போடுவதற்காக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சொம்பில் தீர்த்தம் வச்சுக்கணும். அடுத்து கருப்பு எள் ஒரு சின்ன ஆளில் வச்சுக்கோங்க, கிண்ணத்தில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வைத்துக்கொண்டு தர்ப்பணம் பண்ண ஆரம்பிக்க வேணும். அடுத்ததாக கிழக்கு பார்த்து உட்காருங்க. இந்த ஆச்சமணம் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன டம்ளர் இருக்கு இல்லையா, தீர்த்தம் எடுத்துக்கோங்க, பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் காட்டியபடி அந்த பிளேட்டுக்குள்ளே 3 தர்ப்புல் லெஃப்டில் போட்டுக்கோங்க, 3 தர்ப்புல் ரைட்டில் போட்டுங்க, படத்தை பாருங்க. அதுக்கு மேலே அதில் கிராஸ் பண்ணி மேலே ஒரு புக்னம், கீழே ஒரு புக்னம் படத்தில் பாருங்க. அதுபடி மேலே ஒரு புக்னம், கீழே ஒரு புக்னம் மாத்திரம் வச்சுக்கோங்க. மீதி 2 புக்னம் பாக்கி இருக்கும், அதை என்ன பண்ணலாங்கிறத அப்புறம் பார்க்கலாம். தர்ப்பணம் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். முதல்ல கிழக்கு பக்கம் திரும்பி உட்காருங்க. ஆச்சமனம் பண்ணணும். அந்த ஆச்சமனம் பண்ணுற போது பவித்திரம் இருக்கக்கூடாது. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவாய நமஹ, நாராயணாய நமஹ, மாதவாய நமஹ, கோவிந்தாய நமஹ, விஷ்ணுவே நமஹ, மதுசூதாய நமஹ, திரிவிக்ரமாய நமஹ, வாமனாய நமஹ, ஸ்ரீவராய நமஹ, ரிஷிகேசாய நமஹ, பத்மநாபாய நமஹ, தாமோதராய நமஹ. இப்போ கையில் பவித்திரம் போட்டுக்கோ. காலக்கடியில் 3 பில் போடு. பவித்திரத்தோட 3 பில் கையில் இடிக்கிக் கொள்ளணும். ஓம் புகு, ஓம் புக, ஓம் சும, ஓம் மகா, ஓம் ஜன, ஓம் சவா, ஓம் சத்யம், ஓம் தத்சகுலவரேண்யம், பர்கோ தேவசுதீமே, ஜிவயன பிரச்சோதயா, ஓமாவா, ஜோதிரசா, அமிர்தம் பிரம்மா, பூ புவசுலோம். கையை குறிப்பிங்க, சங்கல்பம் பண்ணணும். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சுதற்பஜம் பிரசன்னபதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தையே எஸ்ஸஸ்பிரதவத்ராத்யாஹ பாரிஷத்யா பரசதம் விக்னன் விக்னந்த சததம் விஷ்வக்சேனம் தமாஸ்ரயே. அடுத்தது இடது கை மேலே வலது கை வச்சுட்டு வலது தொடையில் சொல்ல வேண்டிய அடுத்த மந்திரம் ஹரிஹி ஓம். அடுத்த மந்திரம் ஸ்ரீ கோவிந்த 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 அஸ்ய ஸ்ரீ பகவதா மகாபுருஷஸ்ய விஷ்ணுராஜ்யா பிரவர்த்தமானஸ்ய ஆத்ய பிரம்மணா திருதீய பிராப்தே ஸ்ரீ வேதவராகல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம் செய்தமே கலியுகே
பிரதமே வாதே ஜம்பூர் வீவே பாரத வருஷே பரதக்கண்டே மேரோஹோ மேரோஹோ தக்ஷிணே பார்ஸ்வே அஸ்மின் வர்த்தமானே வியவாரிக்கே பிரபவாதி ஷட்டி சம்வத்ஸரானா மத்தியே சுபகிருத் நாம சம்வத்ஸரே தக்ஷிணாயணே சரத்ரதௌ துலாமாசே சுக்லபக்ஷே பௌர்ணமாஸ்யாம் புண்ணியதிதௌ பௌமவாசரயுக்தாயாம் அவபரணி நக்ஷத்திரயுக்தாயாம் ஸ்ரீவிஷ்ணுயோக ஸ்ரீவிஷ்ணுகரண சுபயோக சுபகரண ஏவங்குண விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் வர்த்தமானாயாம் பௌர்ணமாஸ்யாம் புண்ணியதிதௌ பிராச்சீனாவீதம் புனரை மாற்றி போட்டுக்கொள்ளவும். ஸ்ரீ பகவதாஜ்யா கைங்கரியம் கோத்ராணாம் அப்பா கோத்திரம் மூணு பேர் சொல்லுங்கோ, அடுத்து சர்மானாம் அப்பா பேர், அடுத்து தாத்தா தாத்தா, அஸ்மத் பித்ரு பிதாமக பிதாமகானாஞ்ச, அடுத்தது அம்மாவுடைய அப்பா தாத்தானுடைய கோத்திரம் கோத்ராணாம் மூணு பேர், சர்மானாம் அஸ்மத் மாதாமக மாது பிதாமக மாது பிரபிதாமகானாஞ்ச, வர்க்கத்வய பித்ரூணாம் அஷ்ட திருப்தியர்த்தம் சோமோபராக புண்ணியகாலே சோமோபராக ஸ்ரார்த்தம் திலதர்ப்பண ரூபின அத்தியகரிஷ்யே என்று இடுக்கு பிள்ளை தென்பக்கம் போட்டு விடவும், அதாவது ரைட் ஹேண்ட் சைட் போட்டு விடவும். எள்ளு எடுத்துக்கோங்க, மேல் பக்கம் மந்திரத்தை சொல்லிண்டே போடுங்க. ஆயாது பிதரகா சோம்யா கம்பீரை பதவி பூர்வை பிரஜாமஸ்தயம் ததோரயிஞ்ச தீர்காயத்வஞ்ச சதசாரதஞ்ச. கோத்திரம் சொல்லிக்கோங்க, கோத்ராணாம் பேர் மூணு பேர், அப்பா தாத்தா தாத்தா, சர்மனா அஸ்மத் பித்ரு பிதாமக பிரபிதாமகான்னு அம்மாவுக்கு அதே கோத்திரங்கிறதுனால திரும்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை. அஸ்மத் மாத்ரு பிதாமகி பிரபிதாமகிஞ்ச ஆவாகயாமி எள்ள போட்டுருங்க. இன்னும் ரெண்டு புக்கம் இருக்கும், அந்த ஒரு புக்கத்தை எடுத்துக்கோங்க, மந்திரம் சொல்லி மேல் பக்கத்தில் உள்ள புக்கத்தோட சேர்த்து வைக்கணும். இப்போ மந்திரம் சொல்லுங்க, சத்ரசாத் சின்னம் பிரகீணாமிருதோனம் வித்யுத்யஸ்வா பராமியகம் அஸ்மின் சீதந்தமே பிதரா சோம்யா பிதாமக பிரபிதாமகாஞ்ச அனுகை சக. அப்பாவோட கோத்திரம் மூணு பேர் சர்மானாம், அடுத்தது அஸ்மத் பித்ரு பிதாமக பிரபிதாமகானாம், அப்புறம் அதே தான் கோத்திரம் அஸ்மத் மாத்ரு பிதாமகி பிரபிதாமகிஞ்ச இதமாசனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்னத்தை அது மேலே வச்சிருங்க, சேர்த்து வச்சிருங்க. அடுத்தது கொஞ்சம் எள்ளு எடுத்துட்டு அந்த புக்னத்து மேலே இதமர்ச்சனம் அப்படின்னு போடுங்க. அப்புறம் மந்திரம் சொல்லுங்க, ஊர்ஜம் பகந்தி அமிர்தம் கிருதம் பய கீழாலம் பரிஷ்கிருதம் சுதாஸ்தர்பயமே அஸ்மத் பித்ரூன் எள்ளும் ஜலமா வலது கட்டவர்களால் அந்த புக்னத்து மேலே விடணும். இப்போ பித்ரு வர்க்கம் முடிஞ்சது. அதே மாதிரி அடுத்தது மாதா வர்க்கம், மந்திரம் சொல்லுங்க, ஆயாது மாது பிதரகா சோம்யா கம்பீரை பதிவி பூர்வை பிரஜாமஸ்தயம் சததோரயிஞ்ச தீர்காயத்வஞ்ச சதசா ரதஞ்ச. அம்மாவுடைய அப்பாவளி கோத்திரத்தை சொல்லணும், கோத்ராணாம் பேர் பேர் தெரியலன்னா நாராயண நாராயண சர்மானாம் அஸ்மத் மாதாமக மாது பிதாமக மாது பிரபிதாமகான்னு. அடுத்தது அதே கோத்திரம் தான் வருது, திருப்பி ரிவீ பண்ணுங்க, மாதாமகி மாது பிதாமகி மாது பிரபிதாமகிஞ்ச ஆவாக யாமி அந்த புக்னத்து மேலே எள்ள சேர்த்து. அடுத்தது இன்னொரு புக்னம் பாக்கி இருக்கும், அந்த புக்னத்தை எடுத்துக்கோங்க, சத்ரசாச்சுன்னம் பிரகீணாமிருது யோனம் ஹிருத்யஸ்வா பராமியகம் அஸ்மின் சீதந்தமே பிதரா சோம்யா பிதாமகா பிரபிதாமகாஞ்ச அனுகை சக. அடுத்து மாதாமகர் கோத்திரம் கோத்ராணாம், அடுத்து சர்மானாம் மூணு பேர், பேதரில்லைன்னா கோவிந்த நாராயண நாராயண என்று சொல்லிக்கொள்ளுங்கள். சர்மானாம் அஸ்மத் மாதாமக மாது பிதாமக மாது பிரபிதாமகானாம் அதே கோத்திரம்தான், மாதாமகி மாது பிதாமகி மாது பிரபிதாமகினாஞ்ச இதமாசனம் என்று அந்த புக்கத்தை அது மேலே சேர்த்து வச்சுருங்க. ஊர்ஜம் பகந்தி அமிர்தம் கிருதம் பய கீழாலம் பரிஷ்ருதம் சுதாஸ்த தற்பதயமே அஸ்மன் மாது பித்ரூன் என்று சொல்லி எள்ளும் ஜலமும் சேர்ந்து கட்டவர்களால் விட வேண்டியது. இப்போ இது முடிஞ்சது. அடுத்ததாக மறுபடியும் பித்ருவர்க்கத்துக்கு போங்கோ. இப்போ கால் டம்ளர் தீர்த்தம் சேர்த்துட்டு அதில் எள்ளு இருக்கு இல்லையா, எள்ளு எடுத்து கொஞ்சம் போட்டுங்க. அதில் ஒவ்வொருதம் எடுத்து போட முடியாது, அதனால் எள்ள கொஞ்சம் சேர்த்துங்க அதில் டம்ளருக்குள்ள. இப்போ மந்திரம் சொல்லி சொல்லி அந்த புக்னத்தில் மேல் பக்கத்தில் விடணும். மேல் பக்கம் போகிற பித்ரு வர்க்கம் கட்டவர்களால் விடணும். உஜரதாம் அவர உத்பராசக உன் மத்தியமா பிதரக சூம்யாசக அசூம்யூ அவ்ரகா கிருதஜா ஏனோக வெந்தோ பிதரோக வேஷு
சொல்லிட்டு இப்போ உங்க கோத்திரம் சொல்லுங்க, அப்பா கோத்திரம் சொல்லி பேரை சொல்லி, சர்மனஹா அஸ்மத் பித்ரூன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி, கட்டவர்களால் எல்லோட சேர்ந்து அந்த ஜலத்தை அது மேலே புக்கத்தில் விட்டுருங்கோ. அடுத்தது அங்கரசோனஹா இதோ நவக்வா அதர்வனோ உபகா சோம்யாசகா தேசாம் பயம் சுமதௌ யஜ்ஞானாம் அவிவத்ரேசௌ மனசேஷ்யாம என்று சொல்லிட்டு கோத்ராணாம் அப்பா கோத்திரம் சொல்லுங்கோ. அப்பாவுக்கு மூணு தரம் சர்மனஹா அஸ்மத் பித்ரூன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி, ஒவ்வொருத்தருக்கும் மூணு தரம் விடணும். அடுத்த மந்திரம் சொல்லுங்கோ. ஆயந்தனஹா இதரஹ மனோஜவசஹ அக்னிஸ்வாத்தாஹிபல் தேவயானஹி அஸ்மின் யூ ஸ்வதயா மதந்து அதிப்பு வந்துதே அவன் வஸ்மான் சொல்லிட்டு கோத்திரம் அப்பா பேரு சர்மனஹா அஸ்மத் பித்ரூன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி அப்பாவுக்கு முடிஞ்சது. அப்புறம் அடுத்தது அப்பாவுடைய அப்பா ஊர்ஜம் பகந்தி அமிர்தம் கிருதம் பய கீழானம் பரிஷ்டுதம் சுதா தற்பதயமே பித்ரூன் கோத்திரம் தாத்தா பேரு அஸ்மத் பிதாமகான் சுதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்த மந்திரம் சொல்லுங்க ரெண்டாந்திரம். பித்ருப்பியா சுதாவிப்பியா சுதா நம பிதாமகேப்பியா சுதாவிப்பியா சுதா நம பிரவிதாமகேப்பியா சுதாவிப்பியா சுதா நம அக்ஷன் பிதராக கோத்திரம் பேரு அஸ்மத் பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ரெண்டு தினம் ஆச்சு. இப்போ மூணாந்திரம் ஏசேக பிதராக ஏசனேக யாகும்ச வித்யாகும்ச ந பிரவித்ம அக்னேதான் வேத்த எதிதே ஜாதவேதா தயா பிரத்தகும் ஸ்வதயா மதந்தோ கோத்திரம் பேரு அஸ்மத் பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அப்புறம் அவருடைய அப்பாவுக்கு மூணு தினம். இது பிரவிதாமகர் மதுவாதா விரதாயதே மதுக்ஷரந்த சிந்தவா மாத்தீர்ண சந்தோஷதீஹி கோத்திரம் அவருடைய பேரு தீர்தலின நாராயணன் சொல்லிடுங்கோ. சர்மனஹா அஸ்மத் பிரவிதா மகான் சுதா நமஸ்தர்ப்பயாமி மந்திரம் சொல்லுங்கோ. மதுநத்த முதூஷசி மதுவன் பார்த்தி வகும் ரஜா மதுச்சௌ அஸ்துல பிதா கோத்திரம் பேரு அஸ்மத் பிரவிதா மகான் சுதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து மந்திரம் சொல்லுங்கோ. மதுமான்னோ வனஸ்பதி மதுமாகும் அஸ்து சூரிய மாத்தி காவோ பவந்துனா கோத்திரம் பேரு அஸ்மத் பிரவிதாமகான் சுதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்தது இதே பித்ருவர்க்கத்திலேயே இப்போ ஸ்திரீகளுக்கு இதே மாதிரி கோத்திரம் அம்மாவுடைய பேர் சொல்லுங்க. அம்மா பேரை சொல்லிட்டு மூணு தரம் அஸ்மத் மாத்ரு சுதா நமஸ்தர்ப்பயாமி அஸ்மத் மாத்ரு சுதா நமஸ்தர்ப்பயாமி அஸ்மத் மாத்ரு சுதா நமஸ்தர்ப்பயாமி மூணு தரம். அடுத்தது பிதாமகி அப்பாவுடைய அம்மா பாட்டி கோத்திரம் பேரு அஸ்மத் பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி மூணு தரம் அஸ்மத் பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி அஸ்மத் பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்தது அடுத்த பாட்டி கோத்திரம் அதே கோத்திரம் தான் வரும் பித்ருவர்க்கம் கோத்திரம் பேரு அஸ்மத் பிரவிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி அஸ்மத் பிரவிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி மூணு தரம் அஸ்மத் பிரவிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இது கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஞாதா அஜ்ஞாத பித்ரூ ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி மூணு தரம் ஞாதா அஜ்ஞாத பித்ரூன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி ஞாதா அஜ்ஞாத பித்ரூன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்தது ஞாதா அஜ்ஞாத பித்ரு பத்னி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி ஞாதா அஜ்ஞாத பித்ரு பத்னி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி ஞாதா அஜ்ஞாத பித்ரு பத்னி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி என்று மூணு தடவை சொல்லணும். பிறகு ஊர்ஜம் பகந்தி அமிர்தம் கிருதம் பய கீழாலம் பரிஷ்ருதம் சுதாசு தற்பதயமே பித்ரூன் என்று சொல்லிட்டு அந்த டம்ளர் இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே எள்ளோட சேர்த்து மெதுவாக விட்டுடுங்க. திருப்தியதை 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 என்று சொல்லி அந்த கம்ப்ளீட்டாக சேர்த்துருங்க. அதை மிச்சம் வைக்க வேண்டாம். பித்ருவர்க்கம் முடிஞ்சது. தாம்பாளத்தில் மேலே உள்ள புக்னத்துக்கு இவ்வளோ நாள் இந்த செஞ்சதெல்லாம் இப்போ அடுத்தது நம்ம கீழே வரணும். மாதா மகர் வர்க்கத்துக்கு வரோம். இப்போ மந்திரம் சொல்லுங்கோ. கீழே உள்ள புக்னத்தில் இப்போ நான் சொல்ல வேண்டிய மந்திரத்தை மூணு தடம் சொல்லணும். அடுத்தது மாதா மகர் வர்க்கம். நான் ஏற்கனவே சொன்னபடி தாயாருடைய தகப்பனார் உயிரோடு இருந்தால் இந்த வர்க்கத்திற்கு தர்ப்பணம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இல்லாவிட்டால் செய்ய வேணும். டம்ளரில் தீர்த்து எடுத்துக்கோ, முக்கால் டம்ளர் தீர்த்து எடுத்துக்கோ. மறுபடியும் எள்ளை சேர்த்துக்கோ. அதில் எள்ளை சேர்த்துக்கொண்டு மூணு தரம் பண்ணணும். மந்திரம் சொல்லுங்க. குதிரதாம் அவர் பிராசா உன்மத்தியமாக பிதரா சூம்யாசா அசூம்யூ அவ்ரகா கிருதஜா தேனோக வந்து பிதரோக வேஷு கோத்திரம் அம்மாவுடைய அப்பா பேர் அஸ்மத் மாதாமகான் சுதா நமஸ்தர்ப்பயாமி கட்டவர்களால் சேருங்கோ. அடுத்தது மந்திரம் சொல்லுங்க. அங்கரசூனகா பிதருவன பக்வா அதர்வனோ பிரவஹா சோம்யாசா தேஷாம் பயம் சுமதௌ
யஜ்ஞானாம் அபிமத் பிரேசோ மனசேஷ்யாம கோத்திரம் பேரு அஸ்பத் மாதாமகான் சுதானமஸ்தப்பயாமி ரெண்டு தினம் ஆச்சு மூணாந்திரம் அடுத்தது ஆயந்தனா பிதரஹ முனோஜவச அக்னி ஸ்வாத்தாக பதிவிர தேவயானை அஸ்மின் யஜ்ஞோ ஸ்வதயா மதந்தோ அதிப்பு ஒன்றுதே அவன் அஸ்மான் கோத்திரம் பேரு அஸ்மத் மாதாமகான் சுதானமஸ்தர்ப்பயாமி அடுத்தது மூணுதான் முடிஞ்சது தாத்தா கப்பா தர்ப்பயாமி தர்ப்பயாமின்னு சொல்கிற போது நீங்கள் கட்டளால தீர்த்து விட்டுருங்க எங்களோட சேர்ந்து அடுத்து மந்திரம் சொல்லுங்க ஊர்ஜம் பகந்தி அமிர்தம் கதம்பய கீழாலம் பரிசுதம் சுதாஸ்த சர்ப்பதயமே மாது பித்ரோன் கோத்திரம் பேரு மாது பிதாமகான் சுதானமஸ்தர்ப்பயாமி அடுத்தது பித்ருப்பிய சுதாவிப்பிய சுதானம பிதாமகேப்பிய சுதாவிப்பிய சுதானம பிரவிதாமகேப்பிய சுதாவிப்பிய சுதானம அக்ஷன் மாது பிதர கோத்திரம் பேரு அஸ்மத் மாது பிதாமகான் சுதானமஸ்தர்ப்பயாமி அடுத்ததாக ஏசேக பிதர ஏசனேக யாகும்ச வித்யாகும்ச ந பிரவித்ம அக்னேதான் வேத்த எதிதே ஜாதவேத தயா பிரத்தகும் சதயா மதந்தோ கோத்திரம் பேரு அஸ்மத் மாது பிதாமகான் சுதானமஸ்தர்ப்பயாமி அடுத்து அவருடைய அப்பாக்கு மதுவாதா விருதாயதே மதுக்ஷரந்து சிந்தவா மாத்பீன சந்தோஷதீஹி கோத்திரம் பேரு அஸ்மத் மாது பிரவிதாமகான் சுதானமஸ்தர்ப்பயாமி மதுநக்த மதோஷசி மதுவக் பார்த்தி வகும் ரஜா மதுச்சௌ அஸ்துன பிதா கோத்திரம் பேரு அஸ்மத் மாது பிரவிதாமகான் சுதானமஸ்தர்ப்பயாமி அடுத்தது மதுமான்னோ வனஸ்பதி மதுமாகும் அஸ்து சூரிய மாத்பீர் காவோ ஹன்பனா கோத்திரம் பேரு அஸ்மத் மாது பிரவிதாமகான் சுதானமஸ்தர்ப்பயாமி இப்போ மாதா வகத்தினுடைய ஸ்திரீகள் பாருங்க கோத்திரத்தை சொல்லிக்கோங்க அம்மா தாத்தாவுடைய கோத்திரத்தை சொல்லுங்க கோத்திரம் பேரு மாதாமகி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி மூணு தடவை சொல்லுங்க மாதாமகி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி மாதாமகி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி அடுத்தது அவளுக்கு அம்மாவுடைய கோத்திரம் சொல்லுங்கோ பேர் சொல்லுங்கோ மாது பிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி மாது பிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி மாது பிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி அடுத்தது அவருடைய அம்மா கோத்திரம் பேரு மாது பிரவிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி மாது பிரவிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி மாது பிரவிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி பேர் தெரியலன்னா அப்பா வழிக்கு வந்து நாராயண நாராயணன் சொல்லுங்கோ அதே மாதிரி அம்மா வழியில் லக்ஷ்மி லக்ஷ்மின்னு சொல்லிக்கோங்க உன்னுடைய கண்டினியூ பண்ணுங்க ஞாத அஜ்ஞாத மாது பித்ருன்னு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி ஞாத அஜ்ஞாத மாது பித்ருன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி ஞாத அஜ்ஞாத மாது பித்ருன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி அடுத்ததாக ஞாத அஜ்ஞாத மாது பித்ரு பத்னி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி ஞாத அஜ்ஞாத மாது பித்ரு பத்னி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி ஞாத அஜ்ஞாத மாது பித்ரு பத்னி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி அடுத்தது ஊர்ஜம் பகந்தி அமிர்தம் கதம்பய கீழாலம் பரிசுதம் சுதாத்து தற்பதயமே மாது பித்ரோன் என்று சொல்லிட்டு அந்த புக்கரத்தின் மேலே அந்த எள்ளுஞ்செலும் இருக்கிறத கம்ப்ளீட்டாக விட்டுருங்க கொஞ்சம் எள்ளு இருந்தால் கூட அதை மறுபடியும் தீர்த்தம் எடுத்து அது மேலே அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சொல்லிட்டு திருப்தியத என்று சொல்லி முடிக்கவும் கையை கைப்பி கொண்டு தெற்கு பார்த்து எழுந்து நெல்லுங்கள் சொல்லுங்கத நமோவக பிதரோசாய நமோவக பிதர சூஷ்மாய நமோவக பிதரோ ஜீவாய நமோவக பிதர சுவாதாய நமோவக பிதரோ மன்யவே நமோவக பிதரோ கோராய பிதரோ நமோவக யஏதஸ்மின் லோகே ஸ்தயுஷ் மாம்ஸ்தேனு யஏதஸ்மின் லோகே மாந்தேனு யஏதஸ்மின் லோகே ஸ்தயும் தேஷாம் வசிஷ்டா பூயாஸ்த யஏதஸ்மின் லோகே அகம் தேஷாம் வசிஷ்டோ பூயாசம் இப்போ புனர் நேரம் போட்டுங்க உபவீதம் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இப்போ இந்த புக்னத்தை மூணு தரம் பிரதட்சிணம் பண்ணணும் கிளாக் வைஸாக மூணு தரம் பிரதட்சிணம் பண்ணணும் மந்திரம் சொல்லுங்க வாஜே வாஜே அமத வாஜினோதனேஷு விப்ரா அமிர்தா கிருதஜா அஸ்யமத்த பிபத மாதயத்வம் திருப்தா யாதபதிவர் தேவயானகி தேவதாப்பிய பித்ருப்பியச்ச மகாயோகிப்ப ஏவச நம ஸ்வாதாயை ஸ்வாகாயை நித்தியமேவ நமோ நம என்று பிரதட்சிணம் பண்ணி முடிச்சுக்கோங்கோ பண்ணிட்டு இந்த புக்கணத்தை சேவிச்சுட்டு அபிவாதியை பண்ணுங்க கீழே உட்காந்து மறுபடியும் பிராச்சியராக மறுபடியும் இடது போட்டுங்க பூனல எள்ள மாத்திரம் கையில் எடுத்துக்கோங்க பித்திருக்கோளர்கள்லாம் நம்ம தர்ப்பணம் பண்ணியாச்சு அவளை எல்லாம் யதாஸ்தானத்துக்கு அனுப்புகிறோம் பித்ருலோகத்துக்கு அனுப்புகிறோம் முதல்ல மேலே உள்ள புக்கணத்துக்கு வந்து எள்ள சேருங்க மந்திரம் சொல்லும்போது அப்பா உள்ள கோத்திரம்
மூணு பேர் கோவிந்த 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 சர்மனகா சொல்லுங்க. அஸ்மத் பித்ரு பிதாமக பிதாமகான் அஸ்மத் மாத்ரு பிதாமகி பிதாமகிஞ்ச யதாஸ்தானம் பிரதிஷ்டாவயாமி அப்படின்னு சொல்லி எல்லாம் சேர்த்துருங்க. அடுத்து கீழே வாங்க, கீழே உள்ள புக்கணத்துக்கு மாதாமகர் கோத்திரம் பேர் மூணு பேர் நாராயணன் சர்மா சர்மான் சொல்லுங்க. அஸ்மத் மாதாமக மாது பிதாமக மாது பிதாமகான் மாதாமகி மாது பிதாமகி மாது பிதாமகிஞ்ச யதாஸ்தானம் பிரதிஷ்டாவயாமி அப்படின்னு கீழே உள்ள புக்கணத்துக்கு எல்லாம் சேர்த்துருங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னா, மேலே உள்ள ரெண்டு புக்கணம் கீழே உள்ள ரெண்டு புக்கணும் அப்படியே அந்த தெற்கு நுனியாக வர மாதிரி வச்சுருந்து எல்லாத்தையும் முடிச்சு அவுத்துருங்க. அது அவுத்துட்டு கையில் எல்லாத்தையும் சேர்த்துண்டு சேர்த்து பிடித்து கொண்டு அந்த மீது உள்ள எள்ளு இருக்கு இல்லையா, எள்ள போகிற எடுத்து கையில் வச்சுருங்க. ரெண்டு கையாலும் பவித்திரத்தை தாங்கி எள்ளோட சேர்த்து வச்சுக்கொண்டு இப்போ எள்ளோட ஜலம் சேர்த்துக்குங்கோ. மந்தம் சொல்லுங்கோ, ஏஷாம்ன பிரதான பிரதான பந்துஹு நானிய கோத்திரனா திருப்தி மகளாயாந்து மயா தெத்தை குசை திலைஹி திருப்தியத 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 என்று அந்த தாம்பாளத்தில் சேர்த்துருங்க. அப்படியே கையில் எள்ளு இருந்ததுன்னா ஜலத்தால் கையால் உபவீதம் பண்ணிக்கோங்க, பவித்திரம் எடுத்து காதில் வச்சுக்கோங்க. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவாய நமஹ, நாராயணாய நமஹ, மாதவாய நமஹ, கோவிந்தாய நமஹ, விக்ஷமே நமஹ, மதுசூதாய நமஹ, திரிவிக்ரமாய நமஹ, வாமனாய நமஹ, ஸ்ரீவராய நமஹ, ரிஷிகேசாய நமஹ, பத்மநாபாய நமஹ, தாமோதராய நமஹ. அப்புறம் பவித்திரத்தை கையில் போட்டுங்கோ. காயேன வாச்சா மனசேந்திரியைவா புக்தியாத்மனாவா பிரகதி ஸ்வாபாத் கௌமி எது சகலம் பரஸ்மை நாராயணாயி சமர்ப்பயாமி. சுத்தமான இடத்துல கடை சேர்த்துருங்க, பவித்திரத்தை அவுத்துருங்க. இப்போ அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவாய நமஹ, நாராயணாய நமஹ, மாதவாய நமஹ, கோவிந்தாய நமஹ, விக்ஷமே நமஹ, மதுசூதாய நமஹ, திரிவிக்ரமாய நமஹ, வாமனாய நமஹ, ஸ்ரீவராய நமஹ, ரிஷிகேசாய நமஹ, பத்மநாபாய நமஹ, தாமோதராய நமஹ. அஸ்வினி நட்சத்திரம் பரணி கார்த்திகை பூரம் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் சாந்தி பண்ணிக்கொள்ளவும், அல்லது குறைஞ்சபட்சம் பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கொள்ளவும்.